டிக்டாக்கால் நாளுக்கு நாள் வந்து பல குடும்பங்கள் வந்து சீரழிது பல பெண்களுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாவது சில பெண்கள் வந்து வாழ்க்கையிலிருந்து நடுத்தருக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த டிக்டாக் மூலமாக வந்து அரங்கேற்று விடுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கணவனை இழந்து இரண்டு பெண் குழந்தைகளோட வசித்து வந்தவங்க தான் என்கிற ஹைரோனிஷா இவங்க வந்து ஈரோடு பகுதியை சேர்ந்தவங்க ஸோ இவங்க வந்து கணவனை இழந்ததால் ஒரு விதவை பின்னதால் த வருமானத்துக்காக ஆன்லைனில் வந்து தன்னுடைய வீட்டில் தயார் செஞ்சு சில பொருட்களை விற்பனை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி கிடைக்கக்கூடிய நேரத்தில் ரிலாக்ஸேஷனுக்காக வந்து அடிக்கடி டிக்டாக் வந்து பார்ப்பாங்க அப்படி டிக்டாக் பார்க்கும்போது தான் ஈரோடு ஆக்டிங் டிரைவராக இருக்கக்கூடிய உமர் ஷெரிஃப் அப்படிங்கிறவரை டிக்டாக் வீடியோ வந்து அதிகமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர் அவருடைய டிக்டாக்கே வந்து இவங்க அடிமையாகிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஆக்டிங் டிரைவரான ஷெரீஃபோட பேசுறதுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு ஸோ வஞ்சக பூனைக்கு வந்து வஞ்சன மீன் கிடச்ச மாதிரியே நம்மகிட்ட இந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சிக்கினதால் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வந்து நம்ம வலையில் விளை வச்சணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து காதல் சம்பந்தமான பாடல்களை வந்து அடிக்கடி போட்டு அந்த பெண்ணை மயக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த பெண்ணும் வந்து இவரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க நம்மளே விதவையாக தான் இருக்கிறோம் உமர் ஷெரீஃப்பும் வந்து மனைவி இல்லாமல் அவரும் ஒன்றும் திருமணமாகாத யூத்து தானே அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து இவங்களும் காதல் வயப்பட்டிருக்காங்க ஆனால் ஆக்டிங் டிரைவரான டிரைவரான உமருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு ஆனால் அவரை வந்து அதை மற மறைச்சிருக்காரு கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட பழக்கமானது ஒன்பது மாதங்களாக வந்து அடிக்கடி தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இறைப்பட்ட அந்த ஒன்பது மாத கேப்பிலே வந்து இந்த இருந்து கிட்டத்தட்ட வந்து பத்து பவுன் நகையும் இருபதாயிரம் வரைக்கும் பணத்தையும் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது மாதங்கள் கழித்த பிறகு வந்து இப்படியே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை திருமணம் செஞ்சு கொள்ற மாதிரி ஷர்மிலா வந்து உமரை வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க அப்புறம் நாளுக்கு சில சில ரொம்ப கட்டாயப்படுத்துறதுனால இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்ட்டு உமர் வந்து அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க விலக ஆரம்பித்த பிறகு அதாவது வேற பெண்களோட வந்து இவர் வந்து டூஏட் மாதிரி டிக்லாக்கில் வந்து வீடியோ வெளியிடுறாரு அப்படிதான் அப்புறம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சார் ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த பெண்ணுக்கு தெரிய தெரிய வந்திருக்கு இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு ஆக நம்ம இதை வந்து ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உமர்ட்ட போயிட்டு நான் கொடுத்த பத்து போன் நகையும் காசையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நாங்கள் வந்து ஒன்பது மாதங்கள் பழகும் போது எடுத்து கொண்ட புகைப்படங்கள் தனிமையில் இருந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் காட்டி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப் அதுக்கப்புறம் என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேற அதுக்கப்புறம் நம்ம மான கப்பலில் எது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து திருமணமாகலன்னு சொல்லி பழகி எங்கிட்ட வந்து தனிமையில் இருந்துட்டு என்னுடைய கனுடைய ப நகை பணம் எல்லாம் வாங்கி என்னுடைய புகைப்படத்தை வீடியோக்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் அதிரடியான நடவடிக்கைகளையை இறங்கி இவரை வந்து உடனடியாக வந்து கைதும் செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க